हेलो फ्रेंड्स, वेलकम टू कढ़ाई समेल। इनकी नम्बर चेनल वाइल वेमें करेयर मारे और सवान अलवा एपी से पाकपो नम चल इतवर सब्सक्रेबाव मरकाम सब्सक्रेबिको वांग नम अलवा एपी से पाक अलवा से और बउल और कप रव ए कट तट 150 ग्राम इत वाद रवैदा इत रव कप ती से ना मूणु मण नर उड़पर இந்த ரவை கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதல சேர்த்திருக்க தண்ணிக்கு ரொம்ப கரெகட்டான அளவு தேவையில்லை. இதல பிழிஞ்சு பால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை அளந்துக்க போறோம். அதனால இப்போ இதல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த ரவையை 3 மணி நேரம் போல நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருச்சு. இப்போ தான் இந்த மாதிரி கையால நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். इतमी रवय ना अलती पिणच विद रवल पाल प्रिंज तनिया वो इतमी ना पिणजेको इला वर पा नम्बर विकटेल इतमी विकटी वे विकटेको मीदम रवय इतमी ना पिणज विटकल இப்ப செகண்ட் டைம் பனையும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்த பாலை விட இது ரொம்ப திக்காவே இருக்கும். தண்ணி சேக்காம ஃபர்ஸ்ட் இத பனஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறமே இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதல வர பாலை நம்ம மறுபடியும் வடிகட்டி எடுத்துறலாம். இந்த மாதிரி ரெண்டு தடவை போல ரவையை நல்லா பனஞ்சி விட்டு பால் எடுத்துக்கலாம். ரெண்டு தடவைக்கு மேல அடுத்து எடுக்கிறதெல்லாம் பால் கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும். ரெண்டு தடவை எடுத்தா போதும். இப்போ நான் ரவையில இருந்து பாலை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பால் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத அளந்துக்கிட்டு நம்ம சர்க்கரையும் நெய்யும் அளந்து எடுத்துக்கணும். இப்போ நான் இதெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பாலை அளந்துக்க போறேன். நீங்க ஏதாச்சும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இல்ல கப் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த டம்ளர்ல 1/2 டம்ளர் அளவு பால் கிடைச்சிருக்கு. இப்போ அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவு சர்க்கரையும் 100 கிராம் நெய்யும் இதுக்கு சரியா இருக்கும். அடுப்புல ஒரு pan வச்சுக்கலாம். இப்போ இந்த panல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 டம்ளர் சர்க்கரையை சேர்த்துறலாம். இதல கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம கேரமலைஸ் பண்ணி சேக்கிறதுக்கு. இப்போ இந்த சர்க்கரையில ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரஞ்சி வரட்டும். நீங்க எந்த கப்ல பால் அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லயே சர்க்கரையும் அளந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு பாலுக்கு 1 கப் அளவு சர்க்கரை கரெக்டா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரஞ்சி வரட்டும். இப்போ இந்த சர்க்கரை கரஞ்சிட்டு இருக்கப்பயே இன்னொரு அடுப்புல ஒரு குழி கரண்டி வச்சுக்கோங்க. இதல நம்ம மீதம் எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரஞ்சி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதாவது அல்வாக்கு கலர் சேர்க்கிறதுக்காக நம்ம இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி அல்வால சேர்க்க போறோம். எந்த ஃபுட் கலர்ஸும் யூஸ் பண்ணாம அல்வாக்கு நேச்சுரல் கலர் கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி நம்ம அல்வால சேர்த்துக்க போறோம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரஞ்சி திக்காய் வந்திருச்சு. இந்த மாதிரி தொட்டு பார்த்தா பிசுபிசுன்னு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்துறலாம். இந்த பாலை சேக்கிறதுக்கு முன்னாடி இத நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க. இல்லனா அடியில அப்படியே கெட்டியா படிஞ்சிருக்கும். இந்த பாலை நல்லா கலந்து விட்டுட்டு இத அந்த சர்க்கரையோட சேர்த்துறலாம். அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு இத விடாம கிளறிக்கிட்டே இருங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகி இந்த மாதிரி வரும். இத இந்த மாதிரி விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். பால் ஓரளவுக்கு இந்த மாதிரி திக் ஆகி வந்ததும் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையை இதோட சேர்த்துறலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இத இந்த அல்வாவோட சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் போதே இத அல்வால சேர்த்துருங்க. இல்ல இத இன்னும் நீங்க கறிய விட்டீங்கன்னா அல்வாவோட கலர் ரொம்ப மாறி போய்டும். ரொம்ப கருப்பாயிடும். அதனால ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதை இந்த அல்வாவோட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல இதை விடாம நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இப்போ அல்வா இன்னும் கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு.
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் நெய்யில 2 2 டேபிள் ஸ்பூனா அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நெய் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சேர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி அப்பப்ப 2 2 டேபிள் ஸ்பூன் நெய்யா சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த 2 டேபிள் ஸ்பூன் நெய் இந்த அல்வால நல்லா இழுத்துருச்சு. அல்வாவோட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திரும்பவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அல்வா நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் போல இதை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அல்வா நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு அல்வா நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை வறுக்க தேவையில்லை, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். அல்வாவுக்கு முந்திரி பருப்பை வறுக்காமல் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசி அதில் மீதம் இருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும். இப்போ அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி அல்வா நல்லா திரண்டு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை அல்வா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரவையில் செஞ்சதுன்னே யாராலையுமே சொல்ல முடியாது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வாயில் வச்சதுமே அல்வா நல்லா வாயில் கரையும். நம்ம கடையில் வாங்குற அல்வா போலவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களோட ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.